ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைகை சுவை கிச்சன் இது அது சுவைகளின் சங்கமம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிவி ப்ளஸ் பனானா ஸ்மூதி வந்து பார்க்க போகிறோம் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை நம்ம ரொட்டீனாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இது ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு பசிக்காது ஸோ இதை நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்மூதி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பழம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் பால் வந்து ஒரு கப்பு நல்லா காய்ச்சி ஏடு எடுத்த பால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஆல்மண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிவி ஒரு பழம் ஹனி வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் அதுக்கப்புறமா நல்லா இருக்கிற கிவி வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த கிவி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லைட்டான புளிப்பு தன்மை இருக்கும் அது கூடவே நம்ம வந்து பனானா சேர்த்துக்கலாம் இந்த பனனா சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்வீட்னஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே பால் வந்து சேர்த்துருக்குறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஸோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹனி சேர்த்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மூதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பும் அதுக்கப்புறம் வந்து பனானாவில் இருக்க இனிப்பும் சேர்ந்து இருக்கும் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கனால கரெக்டான இனிப்பு இருக்கும் இது வந்து சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து பசிக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல்ஸ் நம்ம இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதே மாதிரி குழந்தைங்க விஷயனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைகை சுவை தரிசுவைகளின் சங்கமம்